இந்த வீடியோவில் நம்ம வந்து சிக்கன் சட்னி, அதாவது சிக்கன் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ், ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து போன்லெஸ் பீசஸ் எடுத்துருக்கோம். அது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி ஆட் பண்ணியாச்சு. இதோட மிளகாப்பொடி தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோ தயிர் லெமன் ஜூஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் இதை வந்து ட்ரையாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தான் மிக்ஸியில் வந்து க்ரஷ் பண்ணணும். ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து துவையல், அதாவது சட்னி, சம்மந்தி, எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ட்ரையாக வேணும். அதனால் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நீங்கள் ட்ரையாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணணும்னு இல்லை, உடனே கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதனால் ஒரு 10 to 15 minutes நீங்கள் வெளியிலே வச்சு மேரினேஷன் பண்ணலாம். இப்போ நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போது பேனில் எண்ணெய் சூடு பண்ணிட்டோம். இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் எப்படி வேணால் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷேலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். இப்போ எல்லா பீசஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போன்லெஸ் பீசஸாக எடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து க்ரஷ் பண்ண போகிறோம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு. ஸோ போன்லெஸ் பீஸாகவே எடுங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஈஸியான ஒரு டேஸ்டியான சட்னி, அதாவது துவையல்னு சொல்லலாம்ல. இதெல்லாம் தனியாக இருந்தால் சட்னின்னு சொல்லுவோம், கெட்டியாக இருந்தால் துவையல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டூர்லாம் போகும்போது இந்த மாதிரி வந்து கொண்டு போனோம்னா கெட்டு போகாது. வாங்க இது நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். சிக்கன்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதெல்லாம் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வெட்டம் இப்போ நம்ம 4 வரமிளகாய் எடுத்துருக்கோம். வரமிளகாய் போட்டு அதை வந்து செவந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் வெள்ளைப்பூடும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சின்ன வெங்காயம் வேணால் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5-6 சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயமும் போட போகிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வறுத்துருக்கோம். இப்போ சிக்கன் வறுத்த எண்ணெயிலே நான் வந்து இதை வதக்கிட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். சிக்கன் ஃப்ரைஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ஆமாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் தேங்காய் வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய்க்கு பதிலாக தான் சிக்கனோட க்ரஷ் ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஓரளவு வதங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்து தான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வதக்கிறதுக்கு முன்னாடி க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வதக்கினாலும் சரி, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்படி 1-2 க்ரஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பச்சையாக வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அது உங்களோட இஷ்டம். எப்படி வேணால் நம்ம பண்ணலாம். சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணணும் இல்லையா, அதையும் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் தேங்காய் பூ மாதிரி இருக்குது சிக்கன் க்ரஷ் பண்ணது. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கவே வேண்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ துவையெல்லாம் தாளிப்போம், அதனால் நான் வந்து தாளிக்கிறேன். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ 1 வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கலாம்.
லைட்டாக போட்டிங்கன்னா போகணும், ஏன்னா சிக்கன் வந்து நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக ஒரு வாசத்துக்காக போட்டிருக்கோம். இப்போ நம்ம க்ரஷ் பண்ணோம் இல்லையா சிக்கனும் வெங்காயம் இல்லை, அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த தாளிப்பு இல்லாமலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து தாளிப்பு வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான், நீங்கள் அது வந்து வேண்டானா யூ கேன் ஸ்கிப் தி ஸ்டெப். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு புளி வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சம் புளி சேருங்க, இல்லைன்னா இதோட கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்திங்கன்னா அந்த புளி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தேங்காய் துவையல் மாதிரி இருக்கும், பட் இது எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு புளி தேவையில்லை. ஸோ நான் வந்து இப்படி விட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், தேங்காய் துவையல் மாதிரி இருக்குது. ஸோ இதை சர்வ் பண்ணிடலாம் பாருங்க. சூடான கஞ்சி, நம்மளோட ஸ்பெஷல் சிக்கன் துவையல், அப்பளம், மோர் மிளகா வத்தல், நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து டின்னர்னாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கஞ்சி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை காலையில் சாப்பிட்ணும், மத்தியானம் லஞ்சு இந்த மாதிரி சிலவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்து பிரஞ்சாக சாப்பிடுவாங்க, அதுக்கெல்லாமே இது ரொம்ப நல்லாவே இருக்கும். டூர் போகும்போது இந்த மாதிரி போகும்போது நம்ம இந்த மாதிரி சிக்கனை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனோன்னா கெட்டும் போகாது. பாருங்கள் ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துவையெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் செய்யவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட டின்னர் ரெடி, வாங்க சாப்பிடலாம். Thank you for watching, and this is Kirti. Bye.